ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு வீரபாண்டிய கட்டப்பொம்மனோட பிறந்தநாள் சோ அவரை பத்தின சில டீடெயில்ஸ் இவரு தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராடிய பாளையக்காரர் இவர் எயிட்டீன்த் செஞ்சுரியில வாழ்ந்தவரு தெலுங்கு பேசுற ராஜ கம்பளம் சொல்ற நாயக்கர் இனத்தை சேர்ந்தவரு இவரோட முன்னோர்கள்னு சொல்ற முகமதியர்களோட படையெடுப்புக்கு அப்புறம் கம்பிளி ராஜ்யத்தை இழந்து விஜயநகரத்தை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் சோழ நாட்டிலையும் பாண்டிய நாட்லையும் வாழ்ந்து வந்தாங்க இந்த முகமதியர்கள் சேர சோழ பாண்டிய நாட்டு மேல தாக்குதல் நடத்தி நாட்டை கைப்பற்றி சுமார் ஒரு அம்மா வருஷம் வந்து ஆட்சி நடத்தினாங்க பாண்டிய நாட்டில் உள்ள கோயில்களை இடிச்சாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் அதுக்கப்புறம் விஜயநகர படைகள் வந்து இந்த மூணு நாட்டையும் கைப்பற்றினாங்க பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டிய கட்ட பொம்மோட முன்னோர்களோட வீரத்தை போட்டு விதமாக பாஞ்சாலங்குறிச்சியை பரிசாவே கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியோட மன்னர் இவருக்கு எப்படி கட்ட பொம்மன் பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம் அழகிய வீரபாண்டியபுரம் ஊர்ல ஆட்சி செஞ்ச ஜெகவீர பாண்டியனோட அவையில அமைச்சரா பொம்முற இந்த கெட்டி இருந்தாரு இவரோட பூர்வீகம் ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கிற பெல்லாரி வீர மிகுந்தவர் சொல்ற இந்த வார்த்தை தான் தெலுங்குல கெட்டி பொம் மீனிங் இது காலப்போக்குல கட்ட மாறிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஜெகவீர பாண்டியனோட மறைவுக்கு அப்புறம் கட்ட அரசரானாரு அரசரான இவர்தான் பொம்மு மரபுல முதல் கட்ட பொம் சொல்றாங்க வீரபாண்டியன் இயற்பெயர் கொண்ட இவர் வீரபாண்டிய கட்ட பொம் அழைக்கப்பட்டாரு இப்படிதான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஆறுமுகத்தம்மாள் திக்கு விஜய கட்ட பொம்முக்கு மகனா பாஞ்சம் குறிச்சியில பிறந்தாரு பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அஞ்சாவது பொறுப்புக்கு வந்தார் இவருக்கு குமாரசாமி அப்புறம் துரைசிங்கம் இவருக்கு குழந்தைங்க யாரும் இல்ல இவர் ஒன்பது வருஷம் எட்டு மாசம் பதினாலு நாட்கள் அரசோட இருந்தாரு பாளையக்காரர்கள் கிட்ட வரி வசூலிக்கிற பொறுப்பு கிட்ட இருந்துச்சு அது மாதிரி நெல்லை சீமை கிட்ட வரி வசூலிக்கிற பொறுப்பு ஆங்கிலேய தளபதி கிட்ட இருந்துச்சு பாஞ்சாலம் குறிச்சி பழையத்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட வரி வசூலிக்க முடியாம இருந்தாங்க இதனால கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஆங்கிலேய தளபதி ஆலன் துறை பாஞ்சாலம் குறிச்சி கோட்டைக்கு போரிடுறதுக்காக வந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த முதல் போர்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட ஆலன் துறை தோத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் நெல்லை டிஸ்டிக்டோட கலெக்டர் ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாரு பல தடவை மீட் பண்ண கூப்பிட்டு கூப்பிட்டு மீட் பண்ணாம கட்டபொம்மனை அவமானப்படுத்துனாங்க அவமானப்படுத்தினாங்க அப்புறம் லாஸ்டா செப்டம்பர் பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல மீட் பண்ணாங்க செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பேனர் மேன்கிற ஆங்கிலேயர் தளபதினால பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது மிகப்பெரிய போர் நடந்துச்சு இந்த போர்ல பல ஆங்கிலேயர்கள் இறந்தும் போனாங்க இருந்தாலும் கோட்டை வீழ்ந்துரும்னு நினைச்சு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினாரு செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆங்கிலேயர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றினாங்க அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாதர் தொண்டைமானால வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கும்மினியார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க இந்த ஒரு விஷயனாலதான் எல்லாருமே நினைச்சாங்க புதுக்கோட்டை மன்னரை காட்டி கொடுத்த மன்னர்னு அப்புறம் புதுக்கோட்டையை எட்டப்பன் பரம்பரைன்னு சொல்றாங்க பட் ஆக்சுவலா நடந்தது என்னன்னா புதுக்கோட்டை மன்னர் கிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து கட்டபொம்மன் இருக்கிற இடத்த நீங்க சொல்லலைன்னா புதுக்கோட்டையை அழிக்கிறதா சொன்னாங்க சோ மக்களோட பல உயிர் போறதுக்கு கட்டபொம்மன் ஒரு ஆள் போகட்டும்னு நினச்சி தான் சொன்னாரு இதுதான் ஆக்சுவலா நடந்ததா ஆர்ட்டிகில்ல இருக்குது இதுக்கப்புறம் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல ஆங்கிலேயர் தளபதியான பேனர் சொல்லி வீரபாண்டிய கட்ட பொம்மனை கயத்தாறுல தூக்கிலிட்டு கொலை செஞ்சாங்க கட்ட பொம்மனை கயிரும் கயிறும் ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த முக்கிய சம்பவங்கள் பத்திய டாக்குமெண்டும் திருமங்கலம் ஸ்டேட் கோர்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க பட் அந்த கயிறு உண்மையிலே காணாம போயிடுச்சுன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் மாசம் சொன்னாங்க கட்ட பொம்மன் ஊமைத்துறை பத்திய நினைவு புகைப்பட கண்காட்சியோட நினைவு மணிமண்டபம் கயத்தார்ல மறைந்த சி ஜெயலலிதா மூலமா கட்டப்பட்டது பாய்